கடலூருக்கு வந்த பைக்கர் யூடியூபர் டிடிஎஃப் வாசனை காண குவிந்த இளைஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் நிகழ்ச்சி நமது செய்தியாளர் பிரேம். பிரேம், என்ன நடந்தது? விஷ்ணு, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த இந்த டிடிஎஃப் வாசன், இவர் விலையுயர்ந்த அதிக வாகனங்களை அதிவேகத்தில் இயக்குவது வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த அதிவேகத்தில் இயக்கக்கூடிய அந்த வாகனத்தையும் வீடியோவாக பதிவு செய்து யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். இதனை தற்போது இன்று கடலூர் இளம் இயக்குநரான திரைப்பட இயக்குநர் செல்வம் என்பவர் தனது அலுவலகத்தை திருப்பிடுவதற்காக இந்த யூடியூப் டிடிஎஃப் வாசன் என்று இந்த 2 மணி அளவில் வருகை தந்தார். அப்போது அவரை காண ஏராளமான இளைஞர்கள் அந்த புதுப்பாளையமன்ற பகுதியில் குவிந்தனர். போலீசாரும் அங்கு ஏராளமாக குவிக்கப்பட்டு அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்த பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த புதுப்பாளையம் பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் அந்த பகுதி இளைஞர்களுக்கு அச்சப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு சாலையில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. போலீசாரும் ஒளிபெருக்கி மூலம் சாலையில் நிற்க வேண்டாம், போக்குவரத்து இடையே செய்ய வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்தனர். எந்த ஒரு இளைஞர்களும் அதனை பொருட்படுத்தாமல் போக்குவரத்து துண்டிக்கும் விதமாகவே ஒன்று கூடியதால் போலீசார் தடியடி நடத்தி தற்போது விரட்டி இருக்கிறார்கள். மேலும் அங்கு அதிக அளவில் இந்த டிடிஎஸ் வாசனை காண்பதற்காக ஏராளமான இருசக்கர வாகனங்கள் வருகை தந்ததால் தற்போது போலீசார் அந்த இடத்தில் தடியடி நடத்தி தற்போது அந்த இளைஞர்களை விரட்டி அடித்தனர். தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக இருசக்கர வாகனம் இயக்கியதன் காரணமாக 4 இருசக்கரங்களையும் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து டிடிஎஃப் வாசன் தற்போது இவரை புறப்பட்டு சென்று விட்டார். ஏற்கனவே இவர் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்கி பல்வேறு பயத்துகள் நிலவில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் யூடியூபில் இவரை பதிவு செய்து அதிவேகத்தை பதிவு செய்து அந்த காட்சிகளையும் பதிவு செய்வதால் பலரது இளைஞர்களின் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்துவிட்டு பல இளைஞர்கள் அதே போல் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்வதால் விபத்துகள் உயிரிழப்பு மற்றும் கைதாளிகள் இயக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிவேகத்தில் இயக்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு இவரை வைத்து போலீசார் முன்வைத்தனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக இவர் அதிவேகத்தில் இந்த வேகத்தை ஈடுபட்டு வருவதால் இன்ஸ்டாகிராமத்தில் ஈடுபட்டு வருவதால் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் கடலூரிலும் தற்போது இதே இவர்களை காண குவிந்தவர்கள் மீது போலீஸ். நன்றி பிரேம், உங்களுடைய தகவல்களுக்கு.